இனி இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சந்திரயான் 3 விண்கலத்தின் உந்து விசை கலனிலிருந்து வெற்றிகரமாக பிரிந்தது லேண்டர் விக்ரம். உயரத்தை குறைக்கும் பணி இன்று மாலை நடைபெறும் என இஸ்ரோ அறிவிப்பு. பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதிகள் ஊசிப்போன வடைகளாக மாறிவிட்டன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்த கனமழை. கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலைய பகுதியில் குளம் போல தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. ராமேஸ்வரம் அருகே மீனவர்களின் வீடுகளுக்கு சர்ப்ரைஸ் விசிட் அளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மீனவர் நல மாநாட்டில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு விசாரணை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட்டு சதியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. விசாரணைக்கு ஒத்துழைப்பதில்லை என்றும் புகார். மதுரையில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள அதிமுக மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரும் மனு இன்று விசாரிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. காவிரியில் கூடுதல் நீர் திறக்க கோரும் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை. காவிரி மேலாண்மை ஆணையத்தில் முறையிடுவோம் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தகவல். கர்நாடக அணைகளிலிருந்து கூடுதல் நீர் திறப்பால் ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து 14,000 கன அடியாக அதிகரிப்பு. 3வது நாளாக பரிசல் இயக்க தடை நீட்டிப்பு. மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்காமல் விடுபட்டவர்களுக்கு 3ஆம் கட்ட சிறப்பு முகாம் இன்று தொடக்கம். மாற்றுத்திறனாளிகள் முதியோர் உதவித்தொகை பெறுவோரின் குடும்ப மகளிரும் விண்ணப்பிக்க ஏற்பாடு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கல்லூரி மாணவர்கள் மறியல் போராட்டம். கல்லூரி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் சக மாணவர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு. நாங்குநேரியில் பள்ளி மாணவன் மீதான தாக்குதல் குறித்து முதற்கட்ட அறிக்கை தாக்கல் செய்தார் முதன்மை கல்வி அலுவலர். மாணவனை விடுதியுடன் கூடிய வேறு பள்ளிக்கு மாற்ற பள்ளிக்கல்வி இயக்குநருக்கு பரிந்துரை. நாங்குநேரியைப் போல கோவில்பட்டியிலும் பட்டியலின மாணவர் மீது வீடு புகுந்து தாக்குதல். 11ஆம் வகுப்பு மாணவர்களிடையே ஏற்பட்ட தகராறை தடுத்ததால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார். மசிதக்குடியில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் 19 லட்சம் மூங்கில் மரங்களை வெட்ட அனுமதிக்க முடியாது. யானைகளின் வழித்தடம் என்பதால் சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. பெரியாறு அணை பலமாக இருப்பதாக துணை கண்காணிப்பு குழு ஆய்வில் தகவல். பருவமழை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்புகள் குறித்து ஆலோசனை. என்எல்சி நிறுவனத்தின் விபத்து மற்றும் மழை பாதிப்பு காட்சிகளை வெளியிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை. தொழிலாளர்களுக்கு நிர்வாகம் எச்சரிக்கை. மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே பணிகளை தொடங்கியது. மலேசியாவில் நெடுஞ்சாலையில் விமானம் விழுந்து 10 பேர் உயிரிழப்பு.
சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளும் பலியான பரிதாபம். உலகக்கோப்பை செஸ் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறினார் தமிழக வீரர் பிரக்யானந்தா. முதன்முறையாக அரையிறுதிக்கு செல்லும் இந்திய வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தி அசத்தல். வார இறுதி நாட்கள் மற்றும் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு 1250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது. வரும் ஞாயிறு மற்றும் திங்களன்று தொடர் முகூர்த்த தினங்கள் வருவதால் அதனையொட்டி ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்யவுள்ளனர். குறிப்பாக அரசு விரைவு பேருந்துகளில் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய இரு நாட்களில் மட்டும் சுமார் 25,000 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு வெள்ளிக்கிழமை சென்னையிலிருந்து கூடுதலாக 500 பேருந்துகளும் சனிக்கிழமை கூடுதலாக 350 பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பெங்களூரு, கோவை, திருச்சி, மதுரை, நெல்லை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து 400 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தொலைதூர பயணம் மேற்கொள்ள உள்ளவர்கள் முன்பதிவு செய்து பயணம் செய்ய வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. முன் அனுமதியின்றி தகவலை பகிர்ந்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர்களுக்கு என்எல்சி இந்தியா நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் திறந்தபடி சுரங்கத்தின் மூலம் நிலக்கரி வெட்டப்பட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் தென் மாநிலங்களுக்கும் மின் விநியோகம் நடைபெறுகிறது. பணிபுரியும் என்எல்சி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் மேற்கொண்ட வேலைநிறுத்தம் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு பின் திரும்ப பெறப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கோரிக்கை வைத்த நிலையில் அக்கோரிக்கையை என்எல்சி நிர்வாகம் ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் என்எல்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் பணிபுரியும் சில தொழிலாளர்கள் முன் அனுமதியின்றி என்எல்சி நிறுவனத்தில் நடைபெறும் விபத்துக்கள், மழை பாதிப்பு காட்சிகளை அச்சு மற்றும் மின்னணு ஊடகம் சமூக வலைதளங்களில் பகிரும் தகவல்கள் தங்கள் கவனத்திற்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களது அனுமதி பெறாமல் தொழிலாளர்களும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களும் எதையும் வெளியிடக்கூடாது என அறிக்கையில் தெரிவித்துள்ள என்எல்சி மத்திய மாநில அரசுகளை பற்றியோ அல்லது அவ்வரசுகளின் கொள்கைகளை பற்றியோ விமர்சிக்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு அது நிரூபிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் என்எல்சி நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் யாத்திரையில் பட்டாசு வெடிக்க போலீசார் அனுமதி மறுத்ததால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக அண்ணாமலையின் யாத்திரை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முலகமூடு பகுதியில் நடைபயணம் மேற்கொள்ளும் அவருக்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக கிரேன் மூலம் மலர் தூவுவதற்கும் பட்டாசு வெடிப்பதற்கும் பாஜகவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். ஆனால் இதற்கு போலீசார் தரப்பில் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் காவல்துறையினருக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. சர்வதேச சதுரங்க சம்மேளன உலகக்கோப்பை போட்டிகளில் தமிழ்நாட்டு இளம் வீரர் பிரக்ஞானந்தா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அசர்பைஜான் தலைநகர் பகுவில் FIDE உலகக்கோப்பை செஸ் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அர்ஜுன் எரிகாசு என்ற வீரரை காலிறுதியில் வீழ்த்திய பிரக்ஞானந்தா அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறார். உலகக்கோப்பை செஸ் போட்டிகளில் அரையிறுதிக்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையையும் பிரக்ஞானந்தா பெற்றுள்ளார். மற்ற காலிறுதிப் போட்டிகளில் இந்தியாவின் குகேஷ், விதித் சந்தோஷ், குஜராத்தி ஆகியோர் தோல்வியடைந்து வெளியேறினர். உலகளவில் புகழ் பெற்ற மேக்னஸ் கால்சனிடம் இந்திய வீரர் குகேஷ் தோல்வியடைந்தார். இந்தியா அயர்லாந்து அணிகள் மோதும் முதல் T20 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு நடைபெற இருக்கிறது. இரு அணிகளுக்கு இடையே 3 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்க இந்திய அணி அயர்லாந்து சென்றுள்ளது. இந்திய அணியை வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா வழிநடத்த இருக்கிறார். IPL போட்டிகளில் கலக்கிய கொல்கத்தா அணி வீரர் ரிங்கு சிங்குக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ருத்ராஜ் கெய்க்வாட், திலக் வர்மா, ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட இளம் வீரர்கள் இந்திய அணியில் பலம் சேர்க்கின்றனர். தமிழ்நாட்டு வீரர் வாஷிங்டன் சுந்தர், சஞ்சு சாம்சன், பிரசித் கிருஷ்ணா, ரவி பிஷ்ணோய் உள்ளிட்ட வீரர்களும் அயர்லாந்து சுற்றுப்பயணத்தில் விளையாட உள்ளனர். முதல் T20 போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7:30 மணிக்கு தி வில்லேஜ் என்ற கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது.